வணக்கம். ஸோ இன்று நாம் பார்க்கக்கூடிய 12th ஃபிசிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டாவது பாடத்தோட கிர்ச்சாஃப் விதிகள் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, எளிமையான மின்சுற்றுகள் இருக்குது அப்படின்னா, ஸோ அதுகளுக்கு ஓமின் விதி, ஸோ ஓம் விதியை பயன்படுத்தணும். ஸோ ஓரளவுக்கு மின்சுற்றுகள் வந்து சிக்கலான மின்சுற்றுகள் இருக்குது அப்படின்னா, அப்போ கிர்ச்சாஃப் விதிகள் மூலம் வந்து அதனுடைய தீர்வுகளை வந்து என்ன செய்ய முடியும், காணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கிர்ச்சாஃப்ல வந்து ரெண்டு விதிகள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து கிர்ச்சாஃப் முதல் விதி, ஸோ இன்னொன்று வந்து கிர்ச்சாஃப் இரண்டாவது. முதல் விதிக்கு என்ன மற்ற பெயர் என்ன அப்படின்னா, ஸோ மின்னோட்ட விதி, அதாவது சந்தி விதின்னு பெயர். இரண்டாவது விதிக்கு மின்னழுத்த விதி, மின்னழுத்த விதி. ஸோ கிர்ச்சாஃப் முதல் விதினா என்ன? முதல் விதி சொல்லிடுறேன். ஸோ எந்த ஒரு சந்திப்பிலும், எந்த ஒரு சந்தி, சந்தின்னு வச்சுக்கோ, சந்தியிலும் எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் மின்னோட்டங்களின் குறியல் கூட்டுத்தொகை சுழியாகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா முதல் விதி. ஓகேவா? முன்னாம் விதி. ஸோ விதி ரொம்ப ஈஸியாக இருக்கும், விதி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியல் கூட்டுத்தொகை சொல்லி. ஸோ இதில் சந்தி என்பது என்ன அப்படின்னா ஏ. ஸோ ஏ தான் வந்து சந்தி. இப்போ சந்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மின்னோட்டம் I1 என்ற மின்னோட்டம் வருது, I2 என்ற மின்னோட்டம் வருது. ஆனால் I3 மின்னோட்டம் வந்து சந்தியை விட்டு வெளியே போகுது. ஸோ I4 இந்த மின்னோட்டமும் சந்தியை விட்டு என்ன செய்யுது, வெளியே போகுது. இந்த ஆரம் மார்க்கை வச்சு தான் என்ன செய்ய முடியும், கால்குலேட் பண்ணும். ஸோ I5 என்ன அப்படின்னா சந்தியை நோக்கி வெளியே போகுது. அப்போ வந்து இந்த ஒன்றாம் விதியை வந்து இந்த மின்சுற்று படத்தை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், ஒன்றாம் விதியை வந்து எழுதும். அதாவது என்ன அப்படின்னா, சந்தியை நோக்கி வரக்கூடிய மின்னோட்டங்கள் எல்லாம் ப்ளஸ் குறி. ஓகேவா? சந்தியை நோக்கி வரக்கூடிய மின்னோட்டங்கள் எல்லாமே ப்ளஸ் குறியில் எழுதணும். ஸோ சந்தியை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த மின்னோட்டங்கள் எல்லாமே மைனஸ் குறியில் இருக்கும். ஓகேவா? சரைட். இப்போ பாருங்கள், I1 மின்னோட்டம் வந்து இப்போ வந்து ஒரு நோக்கி வருது, சந்தியை நோக்கி வருது, அதனால் ப்ளஸ் I1. I2 என்ற மின்னோட்டம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா சந்தியை நோக்கி வருது, அதனால் ப்ளஸ் I2. I3 வந்து சந்தியை விட்டு வெளியே போகுது, அதனால் மைனஸ் I3. ஸோ I4 என்ன செய்யுது அப்படின்னா சந்தியை விட்டு வெளியே போகுது, மைனஸ் I4. இப்போ I5 என்ற மின்னோட்டமும் சந்தியை விட்டு என்ன செய்யுது, வெளியே போகுது, அதனால் மைனஸ் I5. ஸோ இவற்றெல்லாம் கூட்டி வந்த குறியல் பொறுத்த மதிப்பு என்ன, சொலி ஈக்குவல் போட்டு என்ன செய்யணும், 0 அப்படின்னு போட்டு. ஓகேவா? சரி. அப்போ என்ன அப்படின்னா I1 + I2 + -I3. I3 வந்து சந்தியை விட்டு வெளியே போகுது, ப்ளஸ் மைனஸ் I4. I4 என்ன செய்யுது அப்படின்னா சந்தியை விட்டு வெளியே போகுது, ப்ளஸ் மைனஸ் I5 என்ற மின்னோட்டமும் சந்தியை விட்டு வெளியே போகுது, ஈக்குவல் என்ன அப்படின்னா 0. ஸோ இதுதான் வந்து சந்தியை, எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியல் கூட்டுத்தொகை சொல்லி. இப்போ I1 + I2 + -, என்ன அப்படின்னா மைனஸ். அப்போ மைனஸ் I3. ஓகேவா? மைனஸ் I4 - I5. ஸோ ஈக்குவல்டு என்ன அப்படின்னா 0. ஓகேவா? இப்போ -I3 - I4 - I5, இது ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ I1 + என்ன கிடைக்கும் அப்படின்னா I2 = I3 + I4 + I5 + I5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எல்லா மின்னோட்டங்களும் என்ன அப்படின்னா சந்தியை நோக்கி வரும் மின்னோட்டங்கள். ஓகேவா? சந்தியை நோக்கி வரும் மின்னோட்டங்கள், வரும் மின்னோட்டங்கள்
சோ இங்க இருக்கக்கூடியது எல்லாமே சந்தியை விட்டு சந்தியை விட்டு வெளியே செல்லும் மின்னோட்டங்கள். ஓகேவா? சந்தியை விட்டு வெளியே செல்லும் மின்னோட்டங்கள். சரி, அப்ப இது வந்து இந்த ஃபார்முலா சொல்லணும். இப்ப சந்தியை நோக்கி வரக்கூடிய மின்னோட்டங்களின் பொறியியல் கூட்டுத்தொகையானது சந்தியை விட்டு வெளியே செல்லும் மின்னோட்டங்களின் பொறியியல் கூட்டுத்தொகைக்கு சமமாக அமையும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சந்தியை நோக்கி வரும் மின்னோட்டங்களின் பொறியியல் கூட்டுத்தொகையானது சந்தியை விட்டு வெளியே செல்லும் மின்னோட்டங்களின் பொறியியல் கூட்டுத்தொகைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது சமமாக அமையும். ஓகேவா? சரி, இது எந்த விதியின் அடிப்படையில், எந்த விதியின் அடிப்படையில்? மின்னூட்ட அழிவின்மை விதி. மின்னூட்ட அழிவின்மை விதி. அப்ப எந்த விதியின் அடிப்படையில் அமையும் அப்படின்னு வந்து ஒன்னிடலாம் கேட்கலாம். சார் வந்து கிர்ச்சாஃப் முதல் விதி வந்து எந்த மின்னோட்ட எந்த விதியின் அடிப்படையில் வந்து அமையும் அப்படின்னா மின்னோட்ட அழிவின்மை விதியின் அடிப்படையில் அமையும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து கிர்ச்சாஃப்னுடைய முதல் விதி. ஓகே, அப்போ கிர்ச்சாஃப் முதல் விதினா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விதி எழுதுங்க, எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியல் கொடுத்தவை சொல்லி சொல்லிட்டு இந்த படம் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ சந்தியிலுக்கு வரக்கூடிய மின்னோட்டங்கள் எல்லாமே நேர்குறியில குறிப்பிடணும். ஸோ சந்தியை விட்டு வெளியே போகக்கூடிய மின்னோட்டங்கள்லாம் எதிர்குறியில குறிப்பிடணும். இப்போ I1 I2 வந்து சந்தியை நோக்கி வருது. ஸோ I3 I4 I5 இதெல்லாம் சந்தியை விட்டு வெளியே போகுது. அப்போ அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா விதியை வந்து அந்த முதல் விதியை வந்து இந்த மின் சுற்றுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா I1 பிளஸ் I2 பிளஸ் மைனஸ் I3 பிளஸ் மைனஸ் I4 பிளஸ் மைனஸ் I5 கூட ஜீரோ. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின், ஓகே, மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை. ஓகேவா? என்ன ஆயிடும் அப்படின்னா சொல்லியாகும். ஓகேவா? ரைட். இப்போ ப்ளஸ் மைனஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைனஸ், ப்ளஸ் மைனஸ் பெருக்கும்போது மைனஸ், ப்ளஸ் மைனஸ் பெருக்கும்போது மைனஸ். இப்போ மைனஸ் உள்ள மின்னோட்டங்கள் அந்த சைடு கொண்டு போயிடு. இதை வந்து சந்தியை நோக்கி வரக்கூடிய மின்னோட்டங்கள், இது சந்தியை விட்டு வெளியே செல்லும் மின்னோட்டங்கள். இப்போ சந்தியை நோக்கி வரக்கூடிய மின்னோட்டங்கள் குறியல் கூட்டுத்தொகை சந்தியை விட்டு வெளியே செல்லும் மின்னோட்டங்களின் குறியல் கூட்டுத்தொகைக்கு அப்படி அமையும், சமமாக அமையும். இது மின்னோட்டங்களின் ஆற்றல் அழிவின்மை, மின்னோட்டங்களின் அழிவின்மை விதியின் அடிப்படையில் இது என்ன செய்யும் அப்படின்னா அமையும். ஓகேவா? சரி, அடுத்து இரண்டாவது விதி பார்க்க போகும். கிக்ஆஃப் இரண்டாவது விதி. சரி, இதுக்கு மின்னழுத்த வேறுபாட்டு விதி, மின்னழுத்த விதின்னு சொல்லுவாங்க, இல்லை மின்னழுத்த வேறுபாட்டு விதி அல்லது சுற்று விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இரண்டாவது விதி என்ன? ஓகேவா? ஒரு மூடிய சுற்றில், ஒரு மூடிய சுற்றில் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள, வெவ்வேறு வெவ்வேறு பகுதிகளில் உள்ள மின்தடை மற்றும் மின்னோட்டம், மின்தடை மற்றும் மின்னோட்டம் முன்னோட்டம் இவற்றை பெருக்கி வரும், இவற்றை பெருக்கி வரும், பெருக்கி வரும் பெருக்கல் பலன்களின் கூடுதல், பெருக்கல் பலன்களின் கூடுதல் மூடிய சுற்றில் உள்ள, மூடிய சுற்றில் உள்ள மின் இயக்கு விசைகள், விசைகளின் குறியல் கூட்டுத்தொகைக்கு சமம், குறியல்
கோட்டுத்தொகைக்கு குறியர் கோட்டுத்தொகைக்கு சமம். ஓகேவா? இதுதான் இரண்டாவது விதி. அப்போ ஒரு மூடிய சுவிட்சு, இங்கே ஒரு மூடிய சுவிட்சில் வெவ்வேறு பகுதிகளில் வந்து மின்னோட்டம் மின்தடை இருக்கும். அப்போ மின்னோட்டம் மின்தடை இவற்றை பெருக்கி வரும் பெருக்கல் பலன்களின் கூடுதல். ஸோ அந்த மூடிய சுற்றில் உள்ள மின் இயக்கு விசைகளின் குறியல் கூடுதலை எப்படி இருக்கும் சமமாக அமையும். ஓகேவா? சரி, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த மின்னோட்டத்தின் திசையை வந்து எப்படி கருத வேண்டும், நேர்வுகள் எப்படி இருக்குது, எதிர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏல இருந்து பியை நோக்கி செல்லும்போது, இங்கே இருக்கு ஏ, இங்கேருந்து பியை நோக்கி செல்கிறோம், மின்னோட்டமும் அதே திசையில் அமைந்தார். அப்போ மின்னோட்டத்தையும் மின்தடையும் பெருக்கி வரக்கூடிய அந்த பெருக்கல் பலன்களின் மதிப்பு எதில் குறிப்பிடணும் அப்படின்னா நேர்குறியில் குறிப்பிடணும். ஓகேவா? ஒருவேளை நாம் பியிலிருந்து ஏக்கு போகிறோம் அப்படின்னா, அப்போ போகக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் மின்னோட்டம் பாய்ந்தால், அப்போ மின்னோட்டத்தையும் மின்தடையும் பெருக்கும்போது அதனுடைய மதிப்பையும் வந்து மைனஸ் குறியில் வந்து இட வேண்டும். ஓகேவா? ரைட். அதே மாதிரி வந்து மின்னியக்கு செய்யும் புதிய கூட்டுத்தொகை பார்க்கணும் இல்லையா? ரைட். இப்போ அதே மாதிரி நாம் ஏல இருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா பிக்கு போகிறோம். இப்போ போகக்கூடிய டைரக்ஷன் தான் மின்கலங்களுடைய வந்து அந்த நேர்மின் வாய் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இணைந்தால், ஸோ இப்போ வந்து அந்த மின்னியக்குசியினுடைய குறியீடு வந்து என்ன செய்யணும், ப்ளஸ் எல்லாம் குறிப்பிடணும். இப்போ ஓரளவுக்கு நம்ம பியில இருந்து ஏயை நோக்கி போகிறோம் அப்படின்னா, ஓகேவா, அதுக்கு எதிர் திசையில் வந்து என்ன செய்யுது, மின்கலத்தினுடைய நேர்மின் முனை இணைக்கப்பட்டிருந்தா, அப்போ அந்த மினி எக்குசி மதிப்பை வந்து மைனஸில் வந்து என்ன செய்யணும், எதிர்குறியில் வந்து இறக்கப்பட வேண்டும். ஓகேவா? ரைட். இதுதான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு க்வெஸ்சன் இதுதான், ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் ஒரு சம் ஒன்று போடுறேன் நான். ஓகேவா? என்ன அப்படின்னா வந்து ஒரு மின் சுற்று படம் இந்த மாதிரி போடுறேன். ஓகேவா? சரி, இது சி ஒன் முதன் மின்கலத்தினுடைய மின்னியக்கு விசை. இதனுடைய அகமின் தடை என்ன அப்படின்னா ஆர் ஒன். இது இரண்டாவது மின்கலத்தினுடைய மின்னியக்கு விசை என்னென்னா சி டூ. இதனுடைய அகமின் தடை என்ன அப்படின்னா ஆர் டூ. ஓகேவா? இது வந்து புறமின் தடை ஆர் ஒன், புறமின் தடை ஆர் டூ, புறமின் தடை ஆர் த்ரீ. இப்போ மின்னோட கரெக்டாக பாருங்கள், இந்த திசையில்தான் பாயுது. ஓகேவா? இப்போ மின்னோட்டம் இது வந்து ஒரே ஒரு மூடி சுற்று, மின்னோட்டம் ஐ. அப்போ இதில் பாயும்போது என்ன வரும் அப்படின்னா மின்னோட்டம் ஐ தான் பாயும். இதில் என்ன வரும், மின்னோட்டம் ஐ. ஸோ அப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா மின்னோட்டம் ஐ. ஓகேவா? ஸோ இந்த முனை ஏ, இந்த முனை வந்து பி. ஓகேவா? இந்த முனை வந்து சி. ஸோ இந்த முனை வந்து என்ன அப்படின்னா டி. இப்போ மூடிய சுற்று, அதாவது மூடிய சுற்றுனா ஏ பி சி டி ஏ. ஸோ ஏல ஆரம்பித்து ஏபிசிடிஏ ஏலையும் முடிக்கணும். இந்த மூடிய சுற்று. இப்போ என்ற மூடிய சுற்றுக்கு, என்ற மூடிய சுற்றுக்கு இரண்டாவது விதியை பயன்படுத்தணும். ஓகேவா? இரண்டாவது விதியை பயன்படுத்தணும். ஓகேவா? அப்போ ஒரு மூடிய சுற்றில், ஒரு மூடிய சுற்றுக்கு வந்து என்ன அப்படின்னா விதி வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு மூடிய சுற்றில் வெவ்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மின்னோட்டத்தை, மின்தடை மின்னோட்டத்தை பெருக்கணும். ஸோ பெருக்கி வரக்கூடிய பெருக்கல் பலனின் கூடுத்தொகை. ஓகேவா? இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கணும் ப்ளஸ் எப்படி கொடுக்கணும், மைனஸ் எப்படி கொடுக்கணும். இப்போ மின்னோட்டமும் வந்து நமக்கு வந்து ஒரே திசையில் தான் என்ன செய்யுது, கிளாக் வைஸ் டைரக்ஷன், கடிகாரம் சொல்லுற திசையில் தான் வந்து மின்னோட்டம் பயிறு. அதனால் எல்லாமே என்ன அப்படின்னா நேர்குறியில் வரும். அப்போ இதில் வந்து பார்க்குறோம், இந்த ஐ என்ற மின்னோட்டம் வருது, அப்போ இங்கே ஐ என்ற மின்னோட்டம் வரும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஐ இன்ட்டு ஆர் ஒன் ஃபஸ்ட் இங்கே சாப்பிட்றோம். இப்போ மின்னோட்டத்தையும் மின்தடையும் பெறுக்கிறேன். ரைட். இங்கே வருது, இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஐ இன்ட்டு ஆர் டூ. இப்போ என்ன அப்படின்னா இது ப்ளஸ்ல தான் கொடுக்கணும். ஓகேவா? என்ன செய்யணும், ப்ளஸ்ல தான் கொடுக்கணும். இப்போ ஐன்ட்டு என்ன வரும், ஆர் டூ. ஓகேவா? ரைட். அடுத்து இங்கே என்ன அப்படின்னா இதுலேயும் வந்து ஐன்ட்டு ஆர் த்ரீ, இது ப்ளஸ்ல தான் வரும். ஸோ நாம் கொடுக்கக்கூடியதும், நாம் கொடுக்கக்கூடிய அந்த செல்லக்கூடிய திசையும் மின்னோட திசையும் வந்து ஒரே திசை இருக்கிறதுனால ப்ளஸ். இப்போ ஐன்ட்டு என்ன வரும், ஆர் த்ரீ. ப்ளஸ் இன்னொன்று வந்து பண்ணணும் என்ன அப்படின்னா மின்கலத்தினுடைய அகமின் தடை ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அகமின் தடையும் என்ன செய்யணும், அகமின் தடையும் மின்னோட்டத்தையும் பெருக்கணும். ரைட். ப்ளஸ் அதேமாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஐ இன்ட்டு ஆர் ஒன் அகமின் தடை. ஓகேங்களா? ஈக்குவல். அப்போ என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு மூடிய பரப்பில் உள்ள மின்னோட்டத்தையும் மின்தடையும், மின்னோட்டத்தையும் மின்தடையும், மின்னோட்டத்தையும் மின்தடையும், மின்னோட்டத்தையும் மின்தடையும், மின்னோட்டத்தையும். அப்போ ஒரு மூடி சுற்றியுள்ள வெவ்வேறு பகுதிகளில் மின்னோட்டத்தையும் மின்தடையும் பெருக்கி வரும்
ரெண்டையும் பெருக்கிடுவோம். பெருக்கி வரும் பெருக்கல் பலன்களின் கூட்டுத்தொகையானது, குறியியல் கூட்டுத்தொகையானது அந்த மூடியை சுற்றியுள்ள மின் இயக்கத்தின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்போ மின் இயக்கத்தை இங்கே வரணும். அப்போ பாருங்கள், மின்னோட்டம் பாயும் திசையும் அந்த ப்ளஸ் அந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஓகேவா நேர்மின் முனையும் ஒரே திசையில் இருக்கு, அதனால் வந்து C1 ப்ளஸில் வரும். அது எங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மின்னோட்டம் பயன் திசையும் நாம சொல்லக்கூடிய திசையும் வந்து அந்த மின்கலத்துடைய நேர்மின் முனையும் வந்து ஒரே திசையில் இருக்கு. ஸோ அதனால் இங்கே என்ன வரும், ப்ளஸ் C2 ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இரண்டாவது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூடிய சுற்றில் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மின்னோட்டத்தை மின்தனையும் பெருக்கி வரும் பெருக்கல் பலன்கள் கூட்டுத்தொகையானது அந்த மூடிய சுற்றுள்ள மின் இயக்கு விசைகளின் பொறியியல் கூட்டுத்தொகைக்கு சமமாக அமையும் ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம அந்த இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன இருக்கிறோம். சரி சரி, இது எந்த விதியின் அடிப்படையில் அமையும், இது ஆற்றல் அழிவின்மை விதியின் அடிப்படையில் அமையும். ஆற்றல் அழிவின்மை, ஆற்றல் அழிவின்மை விதிப்படி என்ன செய்யும் அப்படின்னா ஓகேவா. சரி, இது ரெண்டும் சேர்ந்த ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க்ஸ், கிட்காப் முதல் விதியும் இரண்டாவது சேர்த்து ஃபைவ் மார்க்ஸ். ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றும் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க ஓகேவா. ஸோ அடுத்த க்வெஸ்சன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.